கேள்விகளை கண்டு பயப்படாத. யாருப்பா இது இவ்வளவு தைரியசாலி அப்படின்னு திரும்பி பார்த்தா பத்திரிகையாளர்களே கண்டா ஓடுறாரு ஒருத்தர். அவர் அட்வைஸ் பண்றாரு, அவர் இந்த நாட்டினுடைய பிரதமர். ஐயா சார், எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்றது சார், தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பிரஸ் மீட், ஒரு 10 நிமிஷம் இந்த 56 இன்ச் மார்பு கொண்ட பிரதமர் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்க தயாரா சார்? நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கு 5 நட்டுங்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தேர்வுகளை துணிச்சலோடு எதிர்கொண்டு 98% மதிப்பெண் எடுத்த எங்கள் பிள்ளைகளை பார்த்து கோழைகளை போல சித்தரிக்காதீர்கள். சரி, இப்ப லாஜிக்கா நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ரொம்ப லாஜிக்கா, அண்ணாமலையா இருக்கட்டும் அல்லது இங்கே, நீ எதுக்கு டாக்டர் ஆகணும் ஆசைப்படுற? ஆடு மாடு மேய்க்கப்போ என்று சொல்லக்கூடிய அறிவாளிகளா இருக்கட்டும், ஒருவேளை சும்மா கற்பனை பண்ணிக்க, நீட்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீட் பாஸ் ஆகி ஒருத்தன் MBBS வர்றான், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் ஒருத்தன் MBBS வர்றான். இப்ப 4 வருஷம் 2 பேரும் படிக்கிறான். இந்த நீட் தேர்ச்சி அடைஞ்சு வந்தவன் MBBS ஃபெயில் ஆயிட்டான், ரைட்? இப்ப அவன் டாக்டரா? டாக்டர் அவன் இல்ல. 12th மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்த ஒரு மாணவனோ மாணவியோ MBBS பாஸ் ஆயிட்டாங்க, இப்ப அவங்க டாக்டரா இல்லையா? அவங்க மருத்துவர். இப்ப நான் ரொம்ப எளிமையா கேக்குற கேள்வி, ஒருவன் மருத்துவரா இல்லையா என்பது அவன் மருத்துவ கல்வி பயின்று தேர்ச்சி பெறுவதை வைத்து முடிவு செய்கிறீர்களா அல்லது நீட்டை வச்சு முடிவு செய்யறியா? நீட் தான் தகுதின்னா அவன் எதுக்கு 4 வருஷம் MBBS படிக்கணும்? நீட் படிச்சு முடிச்ச உடனே அவன் கழுத்துல ஸ்டெதோஸ்கோப் போட்டு போய் ஆபரேஷன் பண்றான்னு சொல்லுவியா? என்ன பைத்தியகாரத்தனமான ஒரு வாதம் இது! ஏங்க, தமிழ்நாட்டுக்கு எப்பவும் இதே வேலைங்க. தமிழ்நாடு மட்டும்தான் நீட்டை எதிர்க்கிறது. ஆமா, தமிழ்நாடு மட்டும்தான் நீட்டை எதிர்க்குது. ஏன்? இப்போ ஒரு வயல்ல எரும மாடு ஒன்று இறங்கிடுச்சுன்னு வைங்க, உள்ள இறங்கின உடனே வயல்காரன் கத்துவான், ஐயோ டேய் மாடுடா, மாட்டை விரட்டுங்க, எரும மாடு வயலில் இறங்கிடுச்சு பாருன்னு கத்தும் போது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன், என் வயலில் கூட தான் 2 எரும மாடு மேயுது, நான் ஏதாவது கத்துறேனா அப்படின்னு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அது தரிசா கிடக்கிற வயல். இது விளைஞ்சு நிற்கிற வயல், தமிழ்நாடு விளைந்து நிற்கும் வயல். விளைந்து நிற்கும் வயலில் எருமை மாடுகள் வந்து மேய வந்தா நாங்கள் கத்துவோம், கதறுவோம், கம்பெடுத்து அடிப்போம், கல் எடுத்து எறிவோம், ஓட விட விரட்டுவோம். ஏன்னா தமிழ்நாடு திராவிட மாடலால் விளைந்து நிற்கும் வயல். இதை கண்ட எரும மாடலாம் வந்து என்ன செய்யக்கூடாது? மேயக்கூடாது, மேய விட மாட்டோம். அது உறுதியா இருக்கும். உங்களுக்கு கோவம் வருது இல்ல, அடிமை அஇஅதிமுக என்று என்னை சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி கோவம் வருது இல்ல, இந்த கோவம் நியாயமானதான், யாரை சொன்னாலும் கோவம் வரும். அந்த அந்த வார்த்தை பொய் அப்படின்னு நிரூபிக்கணும்னா நீங்க அமித்ஷாவை தமிழ்நாட்டுக்கு வரவழைத்து, நரேந்திர தாமோதர தாசை தமிழ்நாட்டிற்கு வரவழைத்து, மோடினு சொல்லப்படாது ஜாதின் தான், அதனால நரேந்திர தாமோதர தாசை தமிழ்நாட்டிற்கு வரவழைத்து அந்த நரேந்திர தாமோதர தாசின் வாயால் நாங்கள் நீட்டிற்கு விலக்கு தருவோம் அஇஅதிமுக கூட்டணியில் என்று நீங்கள் சொல்லணும். இல்லைன்னா உன்னோடு கூட்டணி இல்லை என்று சொல்வதற்கு துளியும் ஆண்மை இல்லாத எடப்பாடி பழனிசாமி யாரை பார்த்து கேள்வி கேட்கிறார்? உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்கிறார். கட்டை விரலோ தலையோ இக்காலத்தில் எவனாவது காணிக்கையாக கேட்டால் அவனின் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை எரியும் என்று முழங்கிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய நினைவை போற்றி இன்றைக்கு நவீன தீண்டாமையாக நம் பிள்ளைகளின் கட்டை விரலையும் தலைகளையும் காவு கேட்கும் பாசிச ஒன்றிய பாஜக அரசினுடைய இந்த நீட் என்னும் நவீன தீண்டாமையை தடுத்து நிறுத்திட இன்றைக்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மருத்துவரணியினுடைய செயலாளர் டாக்டர் எழிலன் அவர்களே, மாணவரணியினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களே, கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகளே, ஊடகவியலாளர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீ ஒரு பத்திரிகைக்காரன், உனக்கு எதுக்கு கருப்பு சட்டையோட இந்த மேடையில் வேலை, உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி எழும் அடுத்தடுத்த நாட்களில், சமூக வலைதளங்களில் எழும். சல்லிக்கட்டுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு, தமிழ்நாடே திரண்டெழுந்துச்சு. சல்லிக்கட்டுக்கு போராட்டத்திற்காக போராடியவன் எல்லோரும் காளமாடு வளர்த்துக்கிட்டு இருந்தானா? காளமாடு வச்சிருந்தவன் மட்டும்தான் சல்லிக்கட்டுக்காக போராடணுமா? இல்லை. இப்போ மணிப்பூருக்காக நம்ம போராடணும், நாமெல்லாம் குக்கியின மக்களா, மணிப்பூரை சேர்ந்தவர்களா? இல்லை. இஸ்லாமியர்கள் நசுக்கப்படுகின்ற பொழுது இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக நான் இஸ்லாமியனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக போராடுவதற்காக நான் பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
சல்லிக்கட்டுக்காக போராடுவதற்கு நான் காளை மாடு வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதே போலத்தான் நீட்டுக்காக போராடுவதற்கு நான் திமுகவை சேர்ந்தவனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இனமான தமிழ் உணர்வுள்ள ஒவ்வொருவனும் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் இல்ல அப்படிலாம் கிடையாது. நீ நீட்டுக்காக நடைபெறும் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் உதயநிதி ஸ்டாலினோடு அந்த மேடையில் அமர்ந்திருந்தால் நீ திமுக காரன்தான் நீ சொல்லுவேன்னா நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன், நான் திமுக காரனாகவே இருப்பதில் எனக்கு எந்த அவமானமும் இல்லை. 2 கோடி உடன்பிறப்புகளில் நானும் ஒருவனாக இருப்பதில், சமூக நீதியை காப்பதில் எனக்கு என்ன அவமானம் வந்துவிடப் போகிறது? ஒன்றும் இல்லை. இப்ப நீட்ட வந்து ஏங்க, தமிழ்நாட்டுக்கு எப்பவும் இதே வேலைங்க. தமிழ்நாடு மட்டும்தான் நீட்டை எதிர்க்கிறது. ஆமா, தமிழ்நாடு மட்டும்தான் நீட்டை எதிர்க்குது. ஏன், ஒரு வயல்ல எரும மாடு ஒன்று இறங்கிடுச்சுன்னு வைங்க, நல்ல பெரிய எரும மாடு ஒன்று ஒரு வயலில் இறங்கி உள்ளே இறங்கின உடனே வயல்காரன் கத்துவான், ஐயையோ டேய் மாடுடா மாட்டை விரட்டுங்க, எரும மாடு வயலில் இறங்கிடுச்சு பாருங்க. கத்தும்போது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன், ஏன் வயலில் கூட தான் 2 எரும மாடு மேயுது, நான் ஏதாவது கத்துறேனா அப்படின்னா அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அது தரிசாக கிடக்கிற வயல், இது விளைஞ்சு நிற்கிற வயல், தமிழ்நாடு விளைந்து நிற்கும் வயல். விளைந்து நிற்கும் வயலில் எருமை மாடுகள் வந்து மேய வந்தா நாங்க கத்துவோம், கதறுவோம், கம்பெடுத்து அடிப்போம், கல் எடுத்து எறிவோம், ஓட விட விரட்டுவோம். ஏன்னா தமிழ்நாடு திராவிட மாடலால் விளைந்து நிற்கும் வயல். இதை கண்ட எருமை மாடெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது? மேயக்கூடாது, மேய விட மாட்டோம், அது உறுதியா இருக்கணும். எதுக்குப்பா அப்படி? என்னப்பா நீட்டை எதிர்க்கிறீங்க அப்படின்னா, நீட்டு தகுதி தேர்வுன்னு ஒன்னு சொல்றான். முதல்ல இன்னிலேருந்து ஒன்று சொல்லுவோம் எல்லாரும், நீட்டு தகுதியற்ற தேர்வு. நான் வார்த்தைக்காக சொல்லலை, ஆதாரங்களோடு பேசுவது தான் என்னுடைய வழக்கம், ஆதாரங்களோடே வைக்கிறேன். நீட் தகுதியற்ற மருத்துவர்களை உருவாக்குகிறது, அதனால தான் இன்னைக்கு எதிர்க்கிறோம். இன்னைக்கு இந்த காணொலி காட்சி இங்கே ஒளிபரப்பப்பட்ட பொழுது தங்கை அனிதா உள்ளிட்டவர்களினுடைய மரணங்களை பார்த்த பொழுது மேடையில் இருந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்கலங்கியதை நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. உணர்வோடு ஒருவர் வந்து அமர்ந்திருக்கிறார், நீங்கள் அவரை நோக்கி உங்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீட் தகுதியற்ற மருத்துவர்களை உருவாக்குகிறது. எப்படி? எனக்கு முன்பாக பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் லேசாக சுட்டிக்காட்டினார், கடந்த ஆண்டு மட்டும் நீட் தேர்வில் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை, ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிச்சுங்க, கடந்த ஆண்டு நீட் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கொள்ளையடிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது என்பதை நான் ஆதாரங்களோடு சொல்கிறேன், 11,45,976 பேர் நீட் பாஸ், ரைட். ஆனா மொத்த இடம் எவ்வளவு தெரியுமா? இந்தியால 104,333. ஆனா தேர்ச்சி பெற்றவன் 1,100,000 பேர், மொத்த இடம் 1,00,000. இதுல அரசினுடைய இடங்கள் வெறும் 54,278, மீதி எல்லாம் தனியார். இப்ப சிம்பிளா இப்படி புரிஞ்சுக்கங்க, மொத்தம் 1,100,000 பேர் நீட்ல தேர்ச்சின்ட்டான் ஒன்றிய அரசு, 1,100,000 பேர் நீட் தேர்ச்சி, 50,000 இடம் தான் கவர்மெண்ட் இடம் அரசு இடம். இந்த 1,100,000 பேர்ல 50,000 பேர் கவர்மெண்ட் கோட்டால சேர்ந்துருவான், முதல்ல இருக்கிற 50,000 பேர், மீதி 1,500,000 பேர்ல இந்த தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய 50,000 இடங்களில் மீதி இருக்கக்கூடிய 1,500,000 பேர்ல மதிப்பெண் அடிப்படையில் டாப்ல இருக்கிறவன் போய் சேருவானா, அதிக பணம் இருக்கிறவன் போய் சேருவானா, எவன்ட்ட அதிகமா காசு இருக்குதோ அவன் போய் சேரலாம். இப்ப ஒரு மாணவி நீட்ல 60 மதிப்பெண் எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க, 60% வச்சுக்கோங்க, அல்லது ஒரு 50% எடுத்திருக்கிறான் மாணவனோ மாணவியோ, இன்னொருத்தன் 13% எடுத்திருக்கான், வெறும் 13% எடுத்தவனும் பாஸ், 50% எடுத்தவனும் பாஸ். இப்போ இந்த ரெண்டு பேர்ல யாருக்கிட்ட காசு இருக்கோ அவனை நீட்டு வந்து டாக்டர் ஆகும். இப்ப 13% எடுத்த ஒருத்தன் காசு கொடுத்து டாக்டர் ஆகிறான், 50% 60% எடுத்த ஒரு மாணவனோ மாணவியோ வெளியில நிக்கிறான். நான் கொஞ்சமாவது நாட்டு மக்களை பார்த்து கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய இந்த மேடையின் மூலமாக, அறிவு இருக்கிறவன் எவனாவது இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சிருப்பானா? 60 மார்க் எடுத்தவன் தகுதி இல்லாதவன், 13 மார்க் எடுத்தவன் தகுதி உள்ளவன். உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது போய் சொன்னா இப்படி எங்க நாட்டில் ஒரு சிஸ்டம் இருக்கு, 13 மார்க் எடுத்தவன் தகுதி உள்ளவன், 60 மார்க் எடுத்தவன் தகுதி இல்லாதவன், எங்க நாட்டில் ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொன்னா உலக நாடுகள் நம்மை பார்த்து காரி துப்புமா இல்லையா? அப்படி ஒரு சிஸ்டத்தை இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு
பாஜக அரசு நம் தலையில் சுமத்தி இருக்கிறது. சரி, இப்ப லாஜிக்கா நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ரொம்ப லாஜிக்கா, அண்ணாமலையா இருக்கட்டும் அல்லது இங்கே நீ எதுக்கு டாக்டராகணும் ஆசைப்படுற, ஆடு மாடு மேய்க்கப்போ என்று சொல்லக்கூடிய அறிவாளிகளா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய மருத்துவ மாணவிகள் சகோதரிகள், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் வரைக்கும் எல்லாரையும் நான் கேட்கிறேன். லாஜிக்கா ரொம்ப நாளா அந்த கேள்வி கேட்டிருக்கேன், யாருமே இந்த கேள்விக்கு பதில் சொல்லலை. இப்போ நீட்டு எழுதி ஒரு பையன் பாஸ் ஆகி எம்பிபிஎஸ் உள்ள வந்துட்டாங்க, ஒருவேளை சும்மா கற்பனை பண்ணிக்க, நீட்டில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 12th மதிப்பெண்கள் அடிப்படையில், 12th வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் ஒரு மாணவனோ மாணவியனோ எம்பிபிஎஸ்க்கு உள்ள வர்றாங்க. இப்போ நீட்டு பாஸ் ஆகி ஒருத்தன் எம்பிபிஎஸ் வர்றான், 12th வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் ஒருத்தன் எம்பிபிஎஸ் வர்றான், இப்போ 4 வருஷம் ரெண்டு பேரும் படிக்கிறான், இந்த நீட்டு தேர்ச்சி அடைஞ்சு வந்தவன் எம்பிபிஎஸ்ல ஃபெயில் ஆகிட்டான், ரைட். இப்போ அவன் டாக்டரா? டாக்டர் அவன் இல்லை. 12th மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்த ஒரு மாணவனோ மாணவியோ எம்பிபிஎஸ் பாஸ் ஆகிட்டாங்க, இப்போ அவங்க டாக்டரா இல்லையா? அவங்க மருத்துவர். இப்போ நான் ரொம்ப எளிமையாக கேட்குற கேள்வி, ஒருவன் மருத்துவரா இல்லையா என்பது அவன் மருத்துவ கல்வி பயின்று தேர்ச்சி பெறுவதை வைத்து முடிவு செய்கிறீர்களா அல்லது நீட்டை வச்சு முடிவு செய்கிறியா? நீட்டு தான் தகுதின்னா அவன் எதுக்கு 4 வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கணும்? நீட்டு படிச்சு முடிச்ச உடனே அவன் கழுத்துல ஸ்டெத்தோஸ்கோப்பை போட்டு போய் ஆபரேஷன் பண்றான்னு சொல்லுவியா? என்ன பைத்தியகாரத்தனமான ஒரு வாதம் இது! எனக்கு முன்பாக பேசிய பிரின்ஸ் கஜேந்திர பாபு ஒரு வாதம் வைத்தார், டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்ல வந்த செய்தி. அது அவர் லேசா சுட்டி காட்டினா நேரமின்மின் காரணமாக, நீங்க அதிர்ந்து போவீங்க. ஜீரோலாம் இல்ல, மைனஸ் மார்க் எடுத்தவன் சேர்ந்திருக்கான், பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரிலயோ மைனஸ் மார்க் எடுத்தவன், -2 எடுத்தவன், கெமிஸ்ட்ரியில -4 எடுத்தவன், பிசிக்ஸில் -2 9 மார்க் எடுத்தவன், கெமிஸ்ட்ரியில் -10 மார்க் எடுத்தவன்லாம் சேர்ந்துருக்கிறான். என்னென்னா பயாலஜியில் மட்டும் நீங்கள் 100 மார்க் எடுத்தால் போதும் நீங்கள் டாக்டர். இப்படி ஒரு சிஸ்டம் எங்கேயாவது உண்டா? 1176 மதிப்பெண்கள் எடுத்த என்னுடைய தங்கை அனிதா 98%, எங்கள் வீட்டுக்குள்ள முட்டால் மைனஸ் மார்க் எடுத்தவன் டாக்டராடா? பைத்தியமாடா பிடிச்சிக்கோ. உங்களுக்கு எந்த உலகத்திலேயே போய் இப்படி சொன்னால் சிரிப்பான மாட்டானா? இதை விட கொடுமை வேற ஏதாவது உண்டா? இப்போ நேற்று ஒரு தந்தை பேசினார், கடைநல்லூர்லேருந்து ஒரு இஸ்லாமிய மாணவியினுடைய தந்தை. நான் ட்ரெயினில் போயிட்டுருக்கிறேன், ஐயா என் பொண்ணு 600க்கு 590 மதிப்பெண்கள், தமிழ் வழி கல்வியில் படித்து இந்த மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்தவள் என்னுடைய பிள்ளை. அந்த இஸ்லாமிய தந்தை சொல்கிறார், அவர் கூலி தொழிலாளி, 600க்கு 590 மதிப்பெண்கள்னா பர்சன்டேஜ் என்னான்னு செக் பண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு நீட் இல்லைனா டாக்டர் ஆகணும் அந்த பொண்ணு. இப்ப நீட் இருந்தா தான் டாக்டர் ஆகணும்னு சொன்னதுனால நீட் படிச்சு நீட்லையும் தேர்ச்சி பெற்று விட்டால், 307 மதிப்பெண்கள், 100 தாண்டினாலே நீட் தேர்ச்சி, அவன் 307 மதிப்பெண்கள். ஆனா கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடையாது, தனியார்ல சீட்டு, தனியாருக்கு கட்டுவதற்கு லட்சக்கணக்கில் பணம் வேண்டும். இப்ப அந்த மாணவியினுடைய மருத்துவ கனவு தகர்க்கப்படுகிறது. இங்க ஒரு வாதம் வைக்கிறான் தொடர்ச்சியா, ஏதோ எங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு அறிவில்லாம படிக்க தெரியாம ஃபெயிலா போய் தோத்து போய் தற்கொலை செய்து கொண்டது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். மனசாட்சியோடு சொல்லுங்கள், எங்கள் வீட்டு பிள்ளைகள் 98% மதிப்பெண் எடுத்த பிறகும் நீ டாக்டர் இல்லைன்னு சொல்றதுனால மனம் உடைந்து போய் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அப்ப இது அநீதி, அந்த பிள்ளைங்க தலையில கட்டப்படக்கூடிய அநீதி. நல்லா படி, தேர்வை கண்டு அச்சப்படாத, கேள்விகளை எதிர்நோக்கு, கேள்விகளை கண்டு பயப்படாத. யாருப்பா இது இவ்வளவு தைரியசாலி அப்படின்னு திரும்பி பார்த்தா பத்திரிகையாளர்களே கண்டா ஓடுறாரு ஒருத்தர், அவர் அட்வைஸ் பண்றாரு, அவர் இந்த நாட்டினுடைய பிரதமர். ஐயா சார், எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்றது இருக்கட்டும் சார், நீங்க முதல்ல தைரியமா வந்து ஒரே ஒரு பிரஸ் மீட் கொடுங்க சார், தமிழ்நாட்டுக்கு வாங்க சார், நான் பிரதமருக்கு தொடர்ந்து சவால் விடுகிறேன், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பிரஸ் மீட், ஒரு 10 நிமிஷம் இந்த 56 இன்ச் மார்பு கொண்ட பிரதமர் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்க தயாரா? நீங்க எங்க பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க என்னன்னு தைரியமா இருங்க, கேள்விகளை எதிர்கொள்ளுங்க. சார், நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கு 5 நடுங்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தேர்வுகளை துணிச்சலோடு எதிர்கொண்டு 98% மதிப்பெண் எடுத்த எங்கள் பிள்ளைகளை பார்த்து கோழைகளை போல சித்தரிக்காதீர்கள். இப்ப இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு, எதுக்கு நீட்டு வந்ததுக்கு அவர் தான் பொறுப்பு, அவர் அப்ப எம்எல்ஏ கூட கிடையாது, அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டார், அவர் தான் பொறுப்பு. இது மனநோய், நான் அந்த வார்த்தையை தெரிஞ்சே பயன்படுத்துகிறேன். நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை மட்டும் குற்றவாளி கூண்டில் நிறுத்திவிட்டு தப்பித்துக் கொள்ள நினைக்கும் அஇஅதிமுகவினருடைய மனநோய் என்று நான் இதை குறிப்பிடுகிறேன். ஏன்? ஆமா, தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது, முறையாக ஒரு குழு அமைத்தது, சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்திருத்த மசோதாவை நிறைவேற்றியது,
ஆளுநருக்கு அனுப்பியது நீதிமன்றத்தில் வழக்காடுகிறது. இத்தனைக்கு பிறகும் நீட்டு விளக்கு நீட்டுகளிலிருந்து விளக்கு தர மறுப்பது யாருன்னு கேட்டா பாஜக. அந்த பாஜகவோட கூட்டணியில் இருப்பது யாருன்னு பார்த்தா அஇஅதிமுக. இப்ப இனமான உணர்வு உள்ள அஇஅதிமுக என்ன செய்யணும்னா தன்னுடைய பாஜகவை நோக்கி தன்னுடைய கூட்டணி கட்சியை நோக்கி அவங்க சட்டையை பிடிச்சி தமிழ்நாட்டில் நீட்டுக்கு விளக்கு தந்தால் மட்டும்தான் உன் கூட கூட்டணி, இல்லைனா உன்னோடு கூட்டணி இல்லை என்று சொல்வதற்கு துணிச்சல் இல்லாத. இந்த வார்த்தையை தவிர எனக்கு பொருத்தமான வார்த்தை கிடைக்கல. எனக்கு இந்த வார்த்தையில் உடன்பாடு இல்லை, இருந்தாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். எனக்கு இந்த நிமிடத்தில் பொருத்தமான வேறு வார்த்தைகள் கிடைக்கவில்லை என்பதால் பயன்படுத்துகிறேன். துளியும் ஆண்மை இல்லாத எடப்பாடி பழனிசாமி யாரை பார்த்து கேள்வி கேட்கிறார்? உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்கிறார். நான் என்ன கேட்கிறேன், நீங்க போய் கேட்க வேண்டிய கேள்வி எங்க? மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்போம். நீங்க யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? எடப்பாடி பழனிசாமி பாஜகவை நோக்கி கேள்வி கேட்கணும். ஏதாவது கூட்டணிக்கு அக்ரிமெண்ட் போட்டீங்களா? குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டீங்களா? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வாஜ்பாய் அவர்களோடு கூட்டணி வைத்த காலகட்டத்திலும் பாஜகவின் கொள்கைகளை திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை, திமுகவின் கொள்கைகளை பாஜக ஏற்றுக்கொள்ள வைத்தார். ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் தீட்டினார். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தலைவர் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படக்கூடாது என்று ஒப்பந்தம் போட்டார். தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசியதல்ல திராவிட முன்னேற்ற கழகம், காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கிவிடக்கூடாது என்று குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டுட்டு கையெழுத்து வாங்கிட்டு கூட்டணியில் இருந்தாங்க. இருமொழி கொள்கை தான், கையெழுத்து போடு. பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசக்கூடாது, கையெழுத்து போடு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க அப்படி ஏதாவது பாஜக ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களா? நீங்க ஓட்டு போடலைன்னா சிஏஏ சட்டம் நிறைவேறி இருக்குமா? நீங்க ஆதரிச்சு ஓட்டு போடலைன்னா வேளாண் சட்ட திருத்த மசோதா நிறைவேறி இருக்குமா? ஏன் உங்களுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற வரை கூட இங்கே நீட்டு இல்லையே, அதன் பிறகுதானே நீட்டு? அப்ப எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு உங்களுடைய ஆட்சி காலத்தில் வருமான வரித்துறைக்கு பயந்து, அமலாக்கத்துறைக்கு பயந்து, சிபிஐக்கு பயந்து நீங்கள் நீட்டிற்கு அனுமதி கொடுத்தீர்கள், உதயமீன் திட்டத்திற்கு அனுமதி கொடுத்தீர்கள், இன்னும் தமிழ்நாட்டிற்கு என்னென்ன கேடெல்லாம் உண்டோ எல்லா கேட்டையும் நீங்கள் அனுமதித்து விட்டு இன்றைக்கு களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய, சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, அறவழி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, மக்கள் களத்தில் வந்து நின்று மக்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கியும் கேள்வி எழுப்புகிறீர்களே, உங்களுக்கு துளியும் மனசாட்சி இருக்கிறதா இல்லையா? அதிமுக இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு அதிமுக என்ன விரும்புது நான் சொல்றேன். தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதீத நாகரிகவாதியா இருக்கிறார், ஓவர் நாகரிகம். ஏன்னா எனக்கு நான் ஒரு சாமானியனா எனக்கு அந்த வருத்தம் இருக்கு. இன்னைக்கு பாருங்க மதுரையில் நாகரிகம் கருதி போராட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, அங்க மதுரையில் மட்டும் நீட்டு விளக்கு உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதீத நாகரிகம். ஆனால் இதில் குறைந்தபட்ச நாகரிகம் கூட யாருக்கு கிடையாது? அதிமுக கிடையாது. அதிமுகவுடைய இன்றைய மனநிலை என்ன தெரியுமா? நீட்டிலிருந்து விலக்கு கிடைத்து விடக்கூடாது என்று அதிமுக உளப்பூர்வமாக நினைக்கிறது. நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டுறேன். ஏன்னா திமுக ஆட்சி காலத்தில் நீட்டிலிருந்து திமுக விலக்கு பெற்றுவிட்டால் அது திமுகவிற்கு சாதகமாக போய்விடும். நீட்டு விலக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்கள் பலியானாலும் பரவாயில்லை என்று ஒரு மலிவான அரசியலை அஇஅதிமுக செய்து கொண்டிருக்கிறது. நான் அதுக்கு ஒரு ஆதாரத்தை தர்றேன், ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நண்பர்களே. அஇஅதிமுக தமிழ்நாட்டிற்கு நீட்டிலிருந்து விலக்கு கிடைத்து விடக்கூடாது என்று உளப்பூர்வமாக நினைக்கிறது. வெளியில் நீட்டு எதிர்ப்பு என்று இரட்டை நாடகம் போடுகிறது. அதற்கு நான் ஒரு ஆதாரத்தை தர்றேன், அதுவும் நாடாளுமன்றத்தில் நடந்த ஆதாரம். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் ஒரு முறை இதை சொன்னார். இந்த நிமிடம் வரைக்கும் அஇஅதிமுக கேம்ப்ல இருந்து அதுக்கு பதில் இல்லை. இப்ப எனக்கு முன்பாக பேசிய பிரின்ஸ் கஜேந்திர பாபு ஒன்றை குறிப்பிட்டார். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ற பெயர் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்று மாற்றப்பட்டது. அது மாற்றப்பட்ட பிறகு எவ்வளவு ஊழல் அதில் நடந்துச்சு, எவ்வளவு தூரம் வந்து பணத்தை வசூலித்துக் கொள்ளலாம், அதிகாரப்பூர்வமா லீகலா நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் பணம் வசூலித்துக் கொள்ளலாம் என்று தனியார் கல்லூரிகளுக்கு இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அனுமதி கொடுத்ததுன்னு ஒரு வாதத்தை வைத்தார். அந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கொண்டு வரப்பட்டு நீட் தேர்வு அதற்கு கீழே கொண்டு வரப்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் மாநிலங்களவையில் ஒரு சட்ட திருத்த மசோதா கொண்டு வர்றார். அந்த சட்ட திருத்த மசோதாவை எடுத்துக் கொள்வதற்கு ஒன்றிய அரசு மறுக்கிறது. அப்ப அவர் ஒன்னு கேட்கிறாரு,
அஇஅதிமுகவுடைய துரோகம் எத்தனை பெரிய துரோகம் வரலாற்றில் தமிழ்நாட்டிற்கு அஇஅதிமுக செய்திருக்கிறது என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லணும். மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் ஒரு சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் கொண்டு வந்த பொழுது ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அவர் சொல்றாரு வாக்கெடுப்புக்கு விடுங்கள். பெருவாரியான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தார் இந்த மசோதாவை நாம் விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளலாம் என்று. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பற்றிய மசோதா ஒன்றை திமுக உறுப்பினர் கொண்டு வருகிறார். அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறேன் நண்பர்களே, அஇஅதிமுக அன்றைக்கு திருச்சி சிவாவினுடைய அந்த மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்திருக்க வேண்டிய அஇஅதிமுக சபையில் இருந்து வெளியேறியது. மாநிலங்களிலிருந்து அஇஅதிமுக வெளிநடப்பு செய்தது, வாக்களிக்கவில்லை. ஏன்? திமுகவினுடைய உறுப்பினர் கொண்டு வந்த மசோதா, இதுக்கு வாக்களித்து இது வெற்றி பெற்றால் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் நீட் தேர்வுகளை நடத்த இயலாது, நெக்ஸ்ட் தேர்வுகளை நடத்த இயலாது. அப்ப அந்த நற்பெயர் திமுகவிற்கு சேரும். அப்ப நான் அந்த மசோதாவை ஆதரிச்சு என்ன செய்ய மாட்டேன், வாக்களிக்க மாட்டேன், நான் வெளிநடப்பு செய்கிறேன் என்று வெளிநடப்பு செய்து இங்க வந்து நீங்க யாரை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஸ்டாலின் அவர்களை. திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது அஇஅதிமுக நீட் விளக்கு மசோதாவிற்கு ஒரு இதே மாதிரி ஒரு சட்டத்திருத்த மசோதா கொண்டு வர்றாங்க. திமுக முழு மனதாக ஆதரித்தது. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிய பொழுது திமுக அதில் கலந்து கொண்டது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? இப்போ வந்த திமுக அரசு இதே மாதிரி ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்புகிறது. ஆளுநர் அதை திருப்பி அனுப்புகிறார். திருப்பி மீண்டும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்டுகிறது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட அஇஅதிமுக கலந்து கொள்ளவில்லை. எவ்வளோ நீங்கள் ஒரு அரசியல் மேடங்க, ஒரு அதிமுக நடத்தக்கூடிய மாநாடு திமுகவிற்கு எதிரான மாநாடு, திமுகவிற்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டின் பொழுது கூட அஇஅதிமுகவினுடைய உரிமைகள், எதிர்கட்சியினுடைய உரிமை என்ன விமர்சிப்பது? அவர்கள் விமர்சிக்கட்டும். மதுரையில் மட்டும் நான் நீட் விளக்கு உண்ணாவிரதத்தை நடத்தப் போவதில்லை என்று திரும்ப பெற்றுக்கொண்ட இயக்கத்தினுடைய நாகரிகம் எங்கே இருக்கிறது? அந்த நாகரிகத்திற்கு துளியும் தொடர்பின்றி ஒரு மசோதாவிற்கு ஆதரவு அளித்து விட்டால் நற்பெயர் திமுகவிற்கு சென்றுவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக அவையில் இருந்து வெளிநடப்பு செய்து தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. இப்ப இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு நீங்க ஓபிஎஸ் இங்கே முதலமைச்சராக இருந்தபோது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்து போகிறார். ஓபிஎஸ் முதலமைச்சர் சல்லிக்கட்டு இதே மாதிரி பிரச்சனை வருது. சல்லிக்கட்டுக்கு இவங்க வந்து இங்க இருந்து சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்புறாங்க, உடனே ஒப்புதல் கிடைக்கல. தமிழ்நாடு மிகப்பெரிய போராட்ட களமாக மாறுகிறது. அன்றைக்கு திமுகவை சேர்ந்த ஒவ்வொருத்தனும் கட்சி கொடி இல்லாம கரவேட்டி இல்லாம அந்த போராட்டத்தில் போய் உட்கார்ந்தான். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போராடுவதால் ஓபிஎஸ்க்கு நற்பெயர் கிடைத்துவிடும் என்று நினைக்கவில்லை. எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். தமிழ்நாட்டிற்கு சல்லிக்கட்டிற்கு விலக்கு கிடைத்தால் போதுமானது என்று நினைத்தது நாகரிகம், அரசியல் நாகரிகம். நீங்க அந்த அரசியல் நாகரிகம் கொஞ்சமாவது இருந்தால், எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தால், நான் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமிக்கு, நீங்க வருகின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாஜகவோடு தான் நீங்க கூட்டணி. நான் முன்பே சொன்னேன், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வாஜ்பாயோடு கூட்டணி வைத்திருந்த காலகட்டத்திலும் கூட இவர் தன்னுடைய செயல் திட்டங்களை கொடுத்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணார், நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா கூட்டணிக்கு வான்னு. இன்றைக்கு அவருடைய வாரிசு தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறார். அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை பேசி கன்வின்ஸ் செய்து தமிழ்நாட்டிற்கு நீட் விளக்கு என்பதை தமிழ்நாட்டிற்கு வந்து சொல்லி செல்லுங்கள் என்று ராகுல் காந்தியை சொல்கிறார். ராகுல் காந்தி கடந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது தமிழ்நாட்டில் வந்து சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் விளக்கு உறுதி. இன்னும் ஒருபடி மேலே போய் ராகுல் காந்தி சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு தருவோம் என்று சொன்னார். ஒரு அறம் சார்ந்த தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு உதாரணம். தன்னுடைய கூட்டணியை தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சியினுடைய தலைமையை கன்வின்ஸ் செய்து உரையாடி தமிழ்நாட்டினுடைய நலன் இதுதான், இதற்கு நீங்கள் வாருங்கள் என்று இந்த பக்கம் அழைத்து வந்த திமுக எங்கே? இந்த சங்க இலக்கிய பாடலை சொல்லுவாங்க, அன்புலப்பயல் நீர்வோல் செம்புளப்பயல் நீர்வோல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு. இந்த மழை பெய்யும் போது தண்ணி வந்து அந்த செம்மண்ணோட கலந்து, அந்த செம்மண்ணும் தண்ணி வித்தியாசம் தெரியாமல் ரெண்டு இரண்டரை அப்படி கலந்துருமா? அந்த மாதிரி இன்றைக்கு பாஜகவோடு இரண்டரை கலந்து பாஜக எது அஇஅதிமுக எது என்று வேறுபாடே தெரியாத அளவிற்கு கலந்து போயிருக்கக்கூடிய நீங்கள் எந்த அடிப்படையில் திமுகவை நோக்கி கேள்வி கேட்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும். இப்போ நான் சொல்றேன், நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வர இருக்கிறது.
இந்த பக்கம் இந்தியா கூட்டணி, அந்த பக்கம் என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணியுடைய தலைமை பாஜக, இங்கே இந்தியா அலையன்ஸ், இங்கே தமிழ்நாட்டில் நீட்டிற்கு விலக்கு என்பதை ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் மாநில பட்டியலுக்கே கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் உள்ளபடியே அறம் சார்ந்த தலைவராக இருந்தால் உங்களுக்கு கோவம் வருதில்ல? அடிமை அஇஅதிமுக என்று என்னை சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி கோவம் வருதில்ல? இந்த கோவம் நியாயமானதான், யாரை சொன்னாலும் கோவம் வரும். அந்த அந்த வார்த்தை பொய் அப்படின்னு நிரூபிக்கணும்னா நீங்கள் அமித்ஷாவை தமிழ்நாட்டிற்கு வரவழைத்து, நரேந்திர தாமோதர தாசை தமிழ்நாட்டிற்கு வரவழைத்து, மோடின்னு சொல்லக்கூடாது ஜாதின் தான், அதனால் நரேந்திர தாமோதர தாசை தமிழ்நாட்டிற்கு வரவழைத்து, அந்த நரேந்திர தாமோதர தாசின் வாயால் நாங்கள் நீட்டிற்கு விலக்கு தருவோம் அஇஅதிமுக கூட்டணியில் என்று நீங்கள் சொல்லணும். இல்லைன்னா அந்த கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்று சொல்லணும். சொன்னால் உங்களுக்கு கொஞ்சமாவது மானம் இருக்கிறது, இனமான உணர்வு இருக்குது, சுயமரியாதை இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு கெட்ட வார்த்தை ஆகிப்போச்சு. இனமான உணர்வு, சுயமரியாதை, அதெல்லாம் கெட்ட வார்த்தை ஆகிடுச்சு. அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அண்ணாவின் பெயரை, பெரியாரின் பெயரை உச்சரிக்க ஆளுநர் மறுத்த பொழுது அதிமுக பொங்கி எழுந்திருக்கும். அந்த உணர்வு துளியும் இல்லாதல் போன காரணத்தினால இன்னைக்கு எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. எது இடி, அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமானவரித்துறையெல்லாம் ஐயா எடப்பாடி பழனிசாமி கண்ணு முன்னாடி வந்து போகுது. அரசியலில் மிரட்டல்கள் வரும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் ஒரு முறை செய்தியாளர் கேட்கிறார், நீங்கள் இடியை பார்த்து பயப்படுறீங்களா, இடி ரைடு உங்களுக்கு வருமா அப்படின்னு. அவர் சொன்ன பதில், எனக்கு இடியை பார்த்தும் பயமில்லை, மோடியை பார்த்தும் பயமில்லை. நீங்கள் அந்த துணிச்சல் இருந்தால் நீங்கள் அரசியல் களத்தில் நில்லுங்கள். இல்லைன்னா இரும்பு தோட்டத்தின் கரும்பு மனிதர், இங்கே போய் கரும்பு விவசாயம் பண்ணுங்க. அப்போ நீட் என்பது மட்டுமல்ல, இந்த கடந்த 10 ஆண்டுகால அஇஅதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு உரிமைகள் பறிபோயிருக்கின்றன. 2 வருஷத்தில் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வான்னு கேட்டுட்ருக்கிறாங்க. அதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு புள்ளி, ஒரு கமா மாற்ற முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் வேளாண் சட்டத்தில். ஒரு புள்ளி ஒரு கமா மாற்ற முடியாதுன்னாரு. ஒட்டு மொத்தமாய் திரண்டெழுந்த வேளாண் போராட்டத்திற்கு அடிபணிந்தார் 56 இன்ச் மார்பு கொண்ட பிரதமர். வேளாண் சட்ட போராட்டம் திரும்ப பெறப்பட்டது வரலாறு. அதனால் இங்கே இங்கே கேட்குறாங்க, தமிழ்நாட்டு என்னங்க, என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படிங்க கொடுக்க முடியும், தமிழ்நாட்டிற்கு மட்டும் எப்படி விளக்கு கொடுக்க முடியும், தமிழ்நாட்டிற்கு மட்டும் எப்படி இதெல்லாம் நடக்கும்னு கேட்குறாங்க. ஐயா நாஞ்சில் சம்பத் பேசும்போது சொன்னார், இந்தியாவிற்குள் தமிழ்நாடு என்ற பெயரோடு ஒரே ஒரு மாநிலம், அறிஞர் அண்ணா செய்தி காட்டினார், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்தது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நடந்துச்சு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்றைக்கும் இருமொழி கொள்கை. ஹிந்திக்கு இங்கே ஹிந்தி தெரியாது போடாதான் யாரா இருந்தாலும், அப்ப ஹிந்திக்கு இடமில்லை. தமிழ்நாடு தான் சாத்தியப்படுத்தி காட்டியது, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல், தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியப்படுத்தப்பட்டு காட்டப்பட்டுச்சு. தமிழ்நாட்டு தான் எல்லாவற்றிற்கும் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது, எனவே இதற்கும் தமிழ்நாடு தான் முன்னுதாரணமாக இருக்கும். நான் மீண்டும் ஒன்றை சொல்லுகிறேன், ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இது ஏதோ ஒரு நாள் நிகழ்வல்ல, ஒரு நாள் போராட்டம் அல்ல, இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக எழ வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் சல்லிக்கட்டுக்கு எழுந்த ஒரு போராட்டம் போல, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் போல, நீட்டு விளக்கிற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் ஒன்றுபட்டு நடத்த வேண்டும். இது திமுகவின் தலையில் மட்டும் வைத்து சுமத்துவது அல்ல, நாம் ஒவ்வொருவருக்கும் இதற்கு பொறுப்பு இருக்கிறது, நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பேற்போம். இந்த ஆட்சி கட்சியின் களத்தை கரத்தை வலுப்படுத்துவோம், நீட் என்னும் நவீன தீண்டாமையை ஒழித்து கட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.